குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு, அதாவது இந்த சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு. 2021 மே மாதம் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, தமிழக முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தெரிஞ்சிடும். 11:05 வந்து கொண்டாட்டங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிடும். இந்த 11 மணிக்கும் 11:05 ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு கூட நீங்கள் கூட நினைக்கலாம். ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம், 11:05 வந்து இங்கே போகலாம் அங்கே போகலாம் சொல்லி சில சர்ச்சையான கருத்துக்களை பேசியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து யாருன்னு சொல்ல வேண்டிய உங்களுக்கு வந்து அந்த அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க போவது யார், இப்போ கருத்து கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக ஆட்சி அமைக்கும் இப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில், கமலஹாசன் அவர்கள் வந்து 10 MLA சீட்டு ஜெயிப்பார், அமமுக வந்து 15 MLA சீட்டு ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாளிதழ் வந்து கருத்து கணிப்பு போட்டிருக்கு. அந்த கருத்து கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கு. ஏன்னா எல்லா நாளிதழும் எல்லா மீடியாவும் சொல்கிறது என்னென்னா, ஒன்று திமுக ஆட்சி அமைக்கும், இல்லைனா அதிமுக ஆட்சி அமைக்கும், அமமுக ஒன்று, கமலஹாசன் ஒன்று அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த நாளிதழ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 5 வருவார் இவங்க 15 வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த நாளிதழ் மேலே வந்து எல்லாருடைய கவனமும் திரும்பி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஆட்சி அமைக்க போவது யார், அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக 120 வரும், ஒரு சில கருத்து கணிப்புகளில் திமுக வந்து 120 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்னென்னா, இவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்கன்னா, இப்போ பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி இருக்குது, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி இருக்குது, கம்பம் சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1000 பேர் 2000 பேர்கிட்ட தான் போய் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 200,000 பேர் 2.5 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு 200,000 பேர்கிட்டையாவது கருத்து கணிப்பு எடுத்தால் தான் வந்து முழுமையான ரிசல்ட்டை வந்து சொல்ல முடியும். அதை விட்டுட்டு 1000 பேர் 2000 பேர் 10,000 பேர்கிட்ட எடுத்தால் எப்படி உண்மையான கருத்து கணிப்பு சொல்ல முடியும்? இதே மாதிரி தான் 2016 வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு, எல்லா பத்திரிகையுமே அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் வந்து அதிமுக ஆட்சி அமைஞ்சது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்பையும் திமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும்னு ஒரு சில பத்திரிகைகள் சொல்கிறாங்க, ஒரு சில பத்திரிகைகள் வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஆட்சி அமைக்க போவது யாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு குழப்பம் இருக்குது. இப்போ குட்டிமா தமிழ் டிவி சேனல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார் முதலமைச்சருங்கிறத வந்து நான் வந்து இப்போ வந்து சொல்ல போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து மிகப்பெரிய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. மே 2ஆம் தேதி 11 மணிக்கு உங்களுக்கே தெரியும் அடுத்த முதலமைச்சர் யார், அல்லது வந்து தொங்கு சட்டசபை வரப்போகுதா, அல்லது வந்து கூட்டணி ஆட்சி அமையப் போதா. எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அடுத்து அமையக்கூடிய ஆட்சி வந்து ஒரு கூட்டணி ஆட்சியாக தான் அமையும். திமுகவும் தனி மெஜாரிட்டியில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவும் தனி மெஜாரிட்டியில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி 117 மேலே அல்லது திமுக கூட்டணி 117 மேலே அப்படி தான் ஆட்சி அமைக்க முடியுமே தவிர தனி மெஜாரிட்டியில் யாரும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. நான் சொன்ன இந்த செய்தி, அரசியல் பற்றி சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். செய்தி பிடிக்கலைன்னா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியில் போங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க, சோப்பு போட்டு அடிக்கடி கைகளை கழுவுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் இந்த 15 நாளாகவே கொரோனாவோட பாதிப்பு அதிகமாகிக்கிட்டே போகுது. இதுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் சொன்ன காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாஸ்க் யாருமே போகிறதில்லை. கல்யாண வீட்டுக்கு போகிறவங்களும் மாஸ்க் போடுறதில்லை, இறுதிச் சடங்குக்கு போகிறவங்களும் மாஸ்க் போடுறதில்லை, பஸ்ஸில் போகிறவங்களும் மாஸ்க் போடுறதில்லை, பாதிக்கு பாதி தான் மாஸ்க் போகிறாங்க. ஒரு சில பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டரே வந்து மாஸ்க் போடாமல் போகிறாங்க. இது வந்து தமிழக அரசு வந்து மிகப்பெரிய கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போடலைன்னா 200 ரூபா ஃபைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து அதை வந்து அரசாங்கம் வந்து எப்படி நடைமுறைப்படுத்துதுன்னே சொல்லலை. நிறைய பேர் மாஸ்க் போடாமல் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொது இடங்களில் வந்து போயிட்டுருக்காங்க. இதை வந்து அரசாங்கம் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து சட்டம் மட்டும்தான் போடுவாங்க, பொதுமக்களாகிய நீங்கள் நான் உட்பட எல்லாருமே மாஸ்க் போட்டால் மட்டும்தான் இந்த கொரோனாவை முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரோனாவோட பாதிப்பு இப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ சில தளர்வுகளை வந்து அரசாங்கம் வந்து விலக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன தளர்வுகளை வந்து விலக்கி கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, திரையரங்கில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து
இருக்கைக்கு வந்து தமிழக அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்கு. அந்த இதை வந்து வாபஸ் வாங்கிட்டு 50% மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டு தலங்களுடைய நேரத்தை குறைப்பதற்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறக்கிறத வந்து நைட் 8 மணி வரைக்கும் அல்லது 7 மணி வரைக்கும் தான் திறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மால் திறப்பதற்கான டயத்தை மாற்றி அமைக்கலாம், அல்லது வந்து மாஸ்க் போடாதவங்களுக்கு 200 ரூபா ஃபைன்லேருந்து 500 ரூபா ஃபைனை கூட கொண்டு வரலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக தமிழக அரசு தலைமைச் செயலாளர் அவர்கள் வந்து கண்டிப்பாக அறிக்கை இந்த மாதிரி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேர ஊரடங்கு வந்து ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக முழு ஊரடங்கு வராது, ஃபுல் லாக்டவுன் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் அல்லது சில மாநிலங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில பகுதிகளில், அதாவது கொரோனாவோட பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் முழு ஊரடங்கு வரலாம், அல்லது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிறு முழு ஊரடங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் நான் சொன்ன இந்த ரெண்டு செய்தியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். செய்தி பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலேருந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடய மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க கோடான கோடி நேயர்களுக்கு மிக்க நன்றி.